Our secret taste this week is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நான் இனி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சுவையான பச்சை பயிரடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை பயிரடையும் அதுக்கு ஏற்றா போல் சூப்பரான காம்பினேஷனில் ஒரு சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்போம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்கான ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே கால் கப் பாசி பருப்பு, கால் கப் துவரம் பருப்பு, கால் கப் உளுந்தம் பருப்பு, இது எல்லாமே எடுத்துக்கிறேன். நிறைய பேர் இந்த பருப்புலாம் எடுக்க மாட்டாங்க, பட் எல்லாத்தையுமே சேர்க்கும்போது நமக்கு நியூட்ரிஷன் வேல்யூ நிறைய கிடைக்கும். அடுத்து இதுக்காக ஒரு முக்கா கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிறது பச்சை பயிரடை, ஸோ இதுதான் மேக்ஸிமம் பாட் இருக்கும். ஸோ இது முக்கா கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். அது கூடவே முக்கா கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். இது கூடவே முக்கா கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நைட்டில் ஊற வச்சு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். அப்படியே நம்ம அரைச்சி அடையாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 hours கிட்ட நீங்கள் ஊற வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அலசியாச்சு, தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறேன். காலையில் பார்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி நுரைச்சிருக்கும். இந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வடித்த தண்ணியை நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் செடி ஹெல்த்தியாக வளரும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வேண்டாம், நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. அடுத்து இது கூட 4 வரமிளகாய், 4 பல் பூண்டும், கொஞ்சமாக இஞ்சி துண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ புதினா கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பொதுவாக அடைமாவு அரைக்கும் போது வெங்காயம் சேர்த்து அரைக்க மாட்டாங்க, பட் இது போல் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது அடை சாப்பிட மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க வாயில் கடிப்படுறது. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இது போல் நீங்கள் அரைச்சி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க வெங்காயம் சாப்பிட்டது போலும் இருக்கும். ஸோ இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் செகண்ட் டைம் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். என்னால் சின்ன மிக்ஸி ஜார் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைம்ஸ் நான் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம் அரைக்கும் போது வெறுமனே நம்ம பருப்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு, பவுலில் நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2 முறை அரைச்ச மாவு நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியும் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது கூட 1 ½ ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை திக்னஸ் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு தவா வச்சு நம்ம அடைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். நான் 1 பக்கம் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் இண்டாலியம் கல் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம அடைகள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது சீக்கிரமாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம், இல்லை காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ இது போல் செய்யும்போது நம்ம சட்டுன்னு முடிச்சிடலாம் வேலையே. ஸோ எந்த கல் நீங்கள் இது போல் அடை மாவு செஞ்சு ஊற்றினாலும் உங்களுக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது மேலே உங்கள் விருப்பம் போல் எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணி நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா செவந்து வரும்படிக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். புதினா ஆட் பண்ணதோடு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம எல்லா அடைகளும் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்டீங்கன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க, இல்லை சில பேர் அடை திக்காக சாப்பிடுவாங்க அப்படின்னா மாவு திக்காக கலந்துக்கோங்க. இதுவும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ எல்லா அடைகளும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் அடுத்ததான் இதுக்கு தேவையான சட்னி ரெசிபி பார்த்துக்கலாம். இதுக்காக 4 தேங்காய் பந்தைகள் பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 வரமிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். வரமிளகாய் வேண்டாம், நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தேங்காய் சட்னி, ஸோ பொட்டுக்கடலை வந்து குறைவாக ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே முதல்ல நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு அதை நல்லா நம்ம இது போல் ஒதுக்கி விட்டு கூடத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும்.
எப்பவுமே அடை செய்யும்போது இது போல் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்ச பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி சட்னியை தாளிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி அரைக்கும் போது பொட்டுக்கடை நீங்கள் குறைவாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சட்னியும் சூப்பரான டேஸ்டியான பச்சை பயிராடையும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்போவுமே அடைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப ஹெல்த்தியான காம்பினேஷன். ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இதில் புதினாலாம் ஆட் பண்ணுற தொட்டு ரொம்பவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.